ஒரு நாள் இந்த இவ்வளவு உயரம் ஒரு பையன் வந்தான், பேர் மாதையன். அவன் என்ன பண்ணா, அப்பதான் மாலை நேரத்துல மாட்டுத் தொழுவத்துல போர்டை வச்சு சாயங்கால நேரத்துல ஆனாவனா கத்துக்கிறான். அவன்கிட்ட சொன்னேன், மாதையா ஒரு விடுகதை வந்திருக்கு சொல்லட்டாடான்னு. சொல்லு ஆழ்வாரு அப்படின்னா, நான் சொன்னேன், முதுகு வளைந்த கிழவிக்கு வயிறெல்லாம் பல்லுன்னு சொன்னேன். அவன் தலையை சொறி சொறின்னு தொஞ்சிட்டு தெரியல ஆழ்வாரு சொல்லுன்னா, கதை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன். அவன் ஊருக்குள்ள ஓடிட்டு 5 நிமிஷத்துல ஒடியான்னா, ஒடியான்னு சொன்னா ஆழ்வார், இப்ப நான் ஒரு கதை போறேன் நீ சொல்லுன்னு. போடுறா அப்படின்னா, ஓடி வருது ஒரு குருவி, ஓடி வளைக்குது மறு குருவி, மூக்கு சவக்குது 3வது குருவி, 300 முட்டை இடுது 4வது குருவின்னு சொன்னான். நான் தலையை சொறி சொறின்னு சொறிஞ்சிட்டு தெரியல மாதையா சொல்லிடான்னு. அவன் சொன்னா, உனக்கு 1 மாசம் வாய்தா தர்றேன்னு சொன்னான். தலையில சம்மட்டி அடி ஒண்ணு உளுந்தது பாக்கணுமே. காட்டுக்குள்ள 23 கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கவன் கோர்ட் வார்த்தை பேசுறான், 1 மாசம் வாய்தா தர்றேங்கிறான். 1 மாசம் ஆனாலும் என்னால கண்டுபிடிக்க முடியாது நம்புறான். அன்னைக்கு நினைச்சேன், அறிவு இங்க இருந்து சொரக்கணும்னு அவசியம் கிடையாது, அறிவு எங்கேயும் இருக்குது, இருக்கிற அறிவை திரட்டுறது நம்மளுடைய வேலையா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த ஷேவ் பண்றதை நிறுத்தினாங்க.